நேயர்களுக்கு வணக்கம். கிரேஸ் மெட்டல் ரூஃப் மேக்கர்ஸ். பேசிகிட்ருக்கிறது ஃபேப்ரிகேட்டர் கணேசன் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ சப்மிட் பண்ணுறோம். இது வந்து சென்னை அம்பத்தூர் ஓட்டி பக்கத்தில் ஒரக்கடம் அப்படின்ற ஏரியாவில் விஜயலட்சுமிபுரம் சைட்டு பார்ட்டி. யூடியூப்பில் பார்த்துட்டு எங்களை மெத்த டேமேஜாக இருக்குது, இதுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்து ஐடியா சொல்லி இந்த மாதிரி செட்டு வந்திருக்கு. செட்டோட அமைப்பு பாருங்கள். இந்த செட்டிலேருந்து வர தண்ணி எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிவிசி பைப் மாட்டி கொடுத்துருக்கோம். பிவிசி பைப்பில் தண்ணியை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த தண்ணியை டெலிவரி எடுத்து நம்ம ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேஸ்ட் ஆகாதபடிக்கு ஸ்டோரேஜாக பயன்படுத்திக்கலாம். இந்த பிவிசி பைப்பில் வந்து வாட்டர் கலெக்ட் ஆயிரும். பைப் பாருங்கள், நெருக்க நெருக்கமாக போட்டிருக்கோம். பர்லின் ட்ரெஸ் எல்லாமே நெருக்கமாக போட்டிருக்கோம். ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு இடையில 30 ஃபீட்டு, அதுக்கு இடையில சப்போர்ட் நாங்கள் கொடுக்கல. இதை அவங்க மல்டி லெவலாக யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தையில் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, ஒரு ஒரு வீடுக்கு ஒரு செவர் எடுத்து வாடகை விடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டோர் கொடுத்துருக்கோம் மெத்தையில் ஏறுறதுக்கு. பாருங்கள், பேக் சைடு வந்து 12 ஃபீட்டு ஹைட்டு, ஃப்ரண்ட்டு 10.5 ஹைட்டு. இது போட்டிருக்கிறது ஃபுல்லாகவே பைப்பு அப்பல்லோ அண்ட் நிசோன் பைப் கொடுத்துருக்கோம். அப்பல்லோ பைப்ஸ் அண்ட் நிசோனு ரெண்டுமே ஈக்குவலான குவாலிட்டி உள்ளது. சீட்டு வந்து பூசன் பவர் ஸ்டீல் ஆளு கலர் அப்படின்றது பிராண்டட் தான். ஃபுல்லாக பூசன் பவர் ஸ்டீலு. செட்டோட அமைப்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். அவங்க எங்கள்ட கஸ்டமர் எங்கள்ட்ட ரொம்ப கேட்டாங்க, இந்த மாதிரி மெத்த வீக்காக இருக்குது, தண்ணி எங்களுக்கு இன்னரில் லீக் ஆகுது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உங்களோட செட்டோட வெயிட்டு எங்களுக்கு மெத்தையில் ஓவர் லோடு ஆகாதபடிக்கு பண்ணாங்கன்னா அவுட்ரு ஃபுல்லாக லோடு கொடுத்துருக்கேன். சென்டரில் நாங்கள் எங்கேயும் லோடு கொடுக்கல. அதுக்கேற்ற மாதிரி மேலே ஸ்ட்ரக்சரல் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் லோடு எதுவுமே கொடுக்கல, ஏன்னா அவங்க சீலிங் வீக்காக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து கஸ்டமரோட நம்பர் கொடுத்துருக்கான். செட்டோட அமைப்பு, பொருளோட குவாலிட்டி, பண விஷயத்தில் எங்களோட அணுகுமுறை எப்படியாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டி நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க எங்களோட அணுகுமுறையை கேட்டுக்குங்க. சரியா? இதுவரையும் பார்த்ததுக்கு நன்றி. யூடியூப்பை பார்த்து கால் பண்ணுறவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்கள், ஆர்டர் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த கஸ்டமருக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.